கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள், இது பயிற்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான், அப்போது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பயிற்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பல பலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டிருக்கார், சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார், இப்போது வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் ரெண்டில் வருவார், சதயம் ஒன்றில் வருவார், திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னோடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார், அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமா எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்கள் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். 12 வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலங்கள் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார், அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் மாறுது. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தில் பார்த்துருந்தார், இப்போது மேஷத்தை பார்த்துட்டுருக்கார். கும்பத்தில் இருந்தபோது மேஷத்தை பார்ப்பார், இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்கிறார், அடுத்ததாக கடகராசியை பார்க்க, மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் வரும். அப்போது மீனம், கடகம், துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்குறார். மூணு ராசியும் பார்க்கும்போது காலப்புருஷ தத்துவப்படி மீனராசி 12 இடமாக சொல்லப்படுது. 12 இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி. அப்போ 12 இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், பெரிய ஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாகும் போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3வது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகமும் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரிதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும், சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும், எரிமலை சீற்றம் இருக்கும், பூமி நிலநடுக்கம், நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துலாராசியை பார்க்கிறார். துலாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும், ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அபாயம் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன், இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடனான பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பனியர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சனி வக்ரமான பலன்கள் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது மேஷராசிக்கு சொல்ல போகிறேன். மேஷராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு இப்போ சனி வந்து வக்ரமாகி உங்கள் ராசிக்கு 4, 7, 12 இந்த 3 இடங்களையும் பார்க்குறாரு. 4, 7, 12 இந்த 3 இடங்களையும் பார்க்குறாரு. இதனால் என்னென்ன பலாபங்கள் ஏற்படும், இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், இறை வழிபாடு செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், இதெல்லாமே தான் சொல்ல போகிறேன் விரிவாக. இதை இங்கே கேட்டு நடந்துக்கணும். அந்த சனி பகவான் உங்களை ராசிக்கு 4 இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் சற்றே கொஞ்சம் மந்தமாக இருக்க போயிடுது. அப்போது உடல் ஆரோக்கியமாக இருந்தது கொஞ்சம் ஆரோக்கியம் குறையும். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து உடம்பு உடல்நிலை அக்கறை ஏற்கணும். பல விதமான பரிசோதனைகள் எடுத்துக்கலாம். உடல் முழு பரிசோதனை கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா ஆரோக்கியம் கட்டுறதுனால அது இப்போ செஞ்சுக்கலாம். அது பார்த்துங்க. வீட்டில் வீடு சொந்த வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்க்கும்போது அதுக்குண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். கட்டி முடிக்காமல் வீடாக இருந்தால் அதை கட்டி முடிச்சிடணும், இல்லைனா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய வீடாக இருந்தால் அதை புதுப்பித்து கொள்ளலாம். வண்டி வாங்கினாலும் பழசாக இருந்தால் புதுசாக மாற்றிங்க. ஏன்னா அது பழசாக இருந்தால் பிரச்சனை வரும். ஏன்னா அந்த பார்வை பலனுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போது எதாவது விபத்து ஏற்படும், அந்த வாகனத்தினுடைய பொருட்கள் வந்து நஷ்டமடைய நேரிடும், இது மாதிரிலாம் இருக்கும். அப்போது அதுக்கு புத்திசாலித்தனமாக வீடு பழைய வீடாக இருந்தால் கட்டி முடிக்க அப்படியே இருந்தால் கட்டி முடிச்சிக்கலாம். பழைய வீடாக இருந்தால் அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வேறு வீடு மாறினாலும் மாறிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போது வாகனத்தையும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, கண்ணும் காணாமல் அப்படியே இருந்திருக்கும், ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா வேறு யாராவது உரிமை கொண்டாட வந்துடுவாங்க, வேறு டாக்குமெண்ட் போட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய போய் டாக்குமெண்ட்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு அப்புறம் நம்ம அந்த இடத்த வாங்க வேண்டியதாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலி அமைக்கணும். உங்கள் பேரில் உள்ள அந்த பத்திரங்கள் அந்த ரெக்கார்டில் கரெக்டாக கண் பார்த்துக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் சனி வக்ரமானவுடனே உங்களுக்கு அதனுடைய பலாமல் கொடுக்க ஆரம்பிச்சுருவார். அப்போது வந்து உங்கள் இடம் வந்து அபகரிக்கப்படும். அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து உங்கள் இடத்த நீங்கள் காப்பாற்றிக்கணும். இன்னால வாங்கி போட்டிருந்தீங்களா, அந்த இடத்த வேலி போட்டு பாதுகாத்து அதுக்கு ஒரு ஆள் கூட போட்டு நியமிச்சுக்கலாம் வசதி இருந்தால். இல்லைன்னா நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரி பார்வை பலன் இறக்க போகிறனால் அதை நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். அடுத்ததாக இடம் எடுத்து பார்க்குறனால சனி வக்ரமாகி இடம் எடுத்து பார்க்குறாரு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வாக்குவாதம் வந்து சின்ன விஷயம் கூட பெருசாகிடும், சின்ன விஷயம் கூட பெருசாகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும். அப்போது ஒருத்தர் வெளியே போயிடணும், இல்லை அந்த இடத்த விட்டு அகண்டுடணும், இல்லைனா இந்த காதில் வயந்து காதில் விட்டுடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது யாருக்கும் உங்கள் விஷயத்தை சொல்லக்கூடாது, சண்டை சொல்லு, பெருசாகிடும். அப்படி நடந்து கொண்டீங்கனால் அந்த உறவு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். இல்லைன்னா வாக்குவாதம் முற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, தற்காலிக பிரிவாக இருக்கலாம், நிரந்தர பிரிவாக இருக்கலாம், பஞ்சாயத்து வைக்கலாம், கோர்ட்டு கேஷன் போகலாம், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்ததாக 7 இடம்ன்றது உங்களுடைய பங்குதாரர்களை பற்றியும் சொல்லுது. பங்குதாரர்கள் போது இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, இப்போது சுணக்கமாக திடீர்னு மாறுவாங்க, குணங்கள் மாறும், பணம் நிறைய வருதுன்னுவாங்க, நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நினைப்பாங்க, இது மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்போது அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணினு போகணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு விட்டுப்பிடிங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பிரச்சனை வரும்னு தெரியும் போது அவங்கள கண்டுக்காமல் காணாமல் விட்டுடணும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்குள்ளே காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது 12 இடத்தையும் பார்க்குறார். 12 இடத்தை பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா கண்டிப்பாக நல்லது இருக்கும். நல்லா கேட்டுங்க. முதல் பார்வை தான் பவராக இருக்கும், கஷ்டமான பிரச்சனையாக இருக்கும். நேரடி பார்வையும் கொஞ்சம் பிரச்சனை இதுவாக இருக்கும். கடைசி பார்வை அவ்வளோ ஒன்றும் பார்வை சரியாக விழாது, அதனால் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. அப்போ 12 இடத்தை பார்க்கும்போது அது என்ன ஸ்தானம் சொல்லியிருக்கேன், விரயஸ்தானம் தானே. அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்க போகுது, அந்த விரயங்கள் குறையும், அவ்வளோதான். அதனால் சுபகரமாக நீங்கள் மாற்றிக்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கையில் காசு இருந்தால் அந்த வீடு கட்டி முடிக்கிறத முடிச்சுக்கலாம், வேறு வண்டி வாங்கிக்கலாம், இல்லை வேறு இடம் மாறிக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். முக்கியமான பொருள் வாங்கி போட்டுக்கலாம், அது மாதிரிலாம் செய்யலாம். தேவையான செலவுகளை செய்து கொள்ளணும். அடுத்ததாக வெளியூர் வெளிநாட்டு வாசத்துக்கு போகிறனா கண்டிப்பாக போய் வரலாம். இந்த சனி வக்ர காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் போய் வரலாம். கொஞ்ச நாளைக்கு தான், போயிட்டு வந்தால் நல்லது. இப்போ நேரம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு இடத்துல போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும், இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் இந்த பார்வையுடைய பலன் சொல்லியிருக்கேன். சனி வக்கிரக காலத்தில் இதில்லாமல் சனி பகவானுக்கு நீங்கள் கோவிலிலே 11 எல்விளக்கு தீபம் போட்டு வரணும். எல்விளக்கு தீபம் போட்டு வரணும், சனிக்கிழமையில் போட்டு வரணும். அது போட்டுட்டு அந்த கோயிலில் அம்மன் கோயிலாக இருந்தாலோ ஈஸ்வரர் சிவன் கோயிலாக பெருமாள் யார் எந்த கோயிலாக இருக்கலாம், பொதுவாக பெரும்பாலும் நவகிரகங்கள் வந்து சிவன் முருகன் விநாயகர் அம்மன் கோயிலில் தான் இருக்கும். அப்போ அந்த மூல தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து சனீஸ்வரனுக்கு 11 எல் தெய்வங்கள் போட்டுட்டு வெளியில் வரும்பொழுது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வரணும். அந்த தான தர்மங்கள் உணவு நீர் உடுக்க உடை அந்த மாதிரி கூட இருக்கலாம். செருப்பு இப்போ உள்ள காலகட்டத்தில் கோடை காலமாக இருக்கனால செருப்பு வாங்கி கொடுக்கலாம், தொப்பியை வாங்கி கொடுக்கலாம் வெயிலுக்கு மறைக்கிறதுக்கு. மழை வந்திருக்க மழைக்கு வந்து தொப்பி யூஸ் ஆகும். அது மாதிரிலாம் பண்ணலாம், உங்களுக்கு வசதி இருக்கிறப்ப பண்ணி கொடுக்கலாம், தவறுக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணுங்க, ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க, அப்போது அது பண்ணி வெட்டலாம். இது மாதிரி தான தர்மம் பண்ணலாம். இது இல்லாமல் உங்கள் ராசியடை தேவியான முருகப்பெருமான் இருக்கிறால அந்த முருகப்பெருமான் கோவிலில் போயிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம், வேலை வச்சு வணங்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது அந்த வேல் வந்து உங்களை காப்பாற்றும். முருகர் வழிபாடு விட வேல் வழிபடும் போது யந்திரங்கள் அந்த தெய்வத்தோடைய பாதுகாப்பு, தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அல்லவாது, அப்போது நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அப்போது அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். சனீஸ்வர காயத்ரி சொல்லலாம், சனீஸ்வரனுடைய ஸ்லோகம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சனியோட உக்ரபலம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும், நற்பலம் தான் ஏற்படும். பெருமாள் வழிபாடு உகந்தது, ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது, இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு உகந்த வழிபாடாக சொல்லப்படுது. சனிக்கிழமையில் காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மாலையில் சனிக்கிறக்க வழிபாடு, இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர பலனை முழுமையாக கடந்து வந்துடுவீங்க. மேஷராசிக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நீங்கள் நான் சொன்னவண்ண கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.